நூறு நாள் என் குமரட்டியாபுரத்தில் அமைதி வழியில் தான் நாங்கள் போராடணும். நூறு நாள் போராடி எந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மே 22 கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்கத்தான் போனோம். அங்கே வச்சு நாங்கள் தீவிரவாதின்னு எங்களை சொல்லி சுட்டு தள்ளி 15 உயிரை கொன்னுட்டாங்க. ஆனால் உண்மைக்குமே நாங்கள் நல்ல சுவாச காற்றுருக்கேன், அவங்க மூச்சு காற்று விட்டுட்டாங்க. இந்த பையனுக்கு நானும் 1 வருஷமாக மாத்திரை கொடுத்தேன். 2 வயசு வரைக்கும் பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் மாத்திரை கொடுத்தேன். இப்போ அவனுக்கு 3 வயசு ஆகிட்டு 1 வருஷமாக மாத்திரையே இல்லை. இப்போ என் பிள்ளை நல்லா இருக்கா, நல்லா சுவாச காற்று சுவாசிக்கிறான், நல்ல காற்று. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி, இந்த 15 உயிரை கொச்சப்படுத்தும் விதமாக ஸ்டெர்லைட்டை திறக்கக்கூடாது. இந்த 15 உயிரை நான் 15,000 உயிர் போனாலும் சரி, இந்த ஸ்டெர்லைட்டை நாங்கள் திறக்க விட மாட்டோம். இது எங்கள் கோரிக்கையாக வச்சுக்கிறோம்.